हेलो फ्रेंड्स वेलकम टू एवरीवन नूट्रुक नूर बीईओ ब्लॉक एजुकेशन ऑफिसर वटार कल्वी अरुलर्गलुक्काना तेर्वु मुडिवुगल अरिविक्कप्पट्ट पिन्बुम पणि नियमनत्तिल तामदम एर्पट्टु वरुगिरदु वेट्रि पेट्र तेर्वर्गल इदनाल कलक्कम अडैंदुल्लनर इदु कुरित्त ओरु सेयरि तोगुप्पै इंदु नाळिदळिल வெளியிட்டுகிறார்கள். நேற்றைய தினம் என்ன செய்தி என்பதனை பார்ப்போம் வாருங்கள். தமிழ்நாட்டில் 97 வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு 2020 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14, 15, 16 தேதிகளில் இணையவழியில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டன. தொலைதூரங்களிலிருந்து பயணித்து சுமார் 42,000-க்கும் மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதினர். பெரும்பாலும் தேர்வுகளுக்கான தேர்வு மையமானது அவர்களின் சொந்த மாவட்டத்தில் ஒதுக்கப்படாமல் பிற மாவட்டங்களிலேயே ஒதுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு இணைய வழியில் நடத்தப்பட்ட தேர்வின் முடிவுகள் வழக்கமாக ஓரிரண்டு மாதங்களில் வெளியிடப்படும். ஆனால் வட்டார கல்வி அலுவலர் தேர்வின் முடிவுகள் சுமார் 11 மாதங்களுக்கு பின்னர் கடந்த ஜனவரி 27 ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகள் வெளியாகி 6 மாதங்கள் கடந்த நிலையில் இன்னும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கான அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் கரோனா பரவலால் இப்பணிகள் தொய்வு அடைந்திருக்கலாம் என கருதினாலும் இவற்றை கடந்து மற்ற அனைத்து பணியாளர் தேர்வு வாரியங்களும் செயல்பட தொடங்கிவிட்டன. மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடங்களுக்கான தேர்வினை நடத்திய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அத்தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணையை கடந்த மாதமே வழங்கிவிட்டது. ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 5 மாதங்களாக எவ்வித செயல்பாடுமின்றி அமைதி காத்து வருகிறது. தேர்வு நடந்து சுமார் 1.5 ஆண்டுகளாக பணி நியமனம் தொடர்பான பணிகளை தொடராமல் காலம் தாழ்த்துவதற்கான காரணம் என்னவென்று புரியவில்லை. இணையவழியில் தேர்வு நடத்தப்படுவதன் நோக்கமே தேர்வு பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதே ஆகும். ஆனால் இத்தேர்விற்கு பிறகு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் செயல்பாடானது அந்நோக்கத்திற்கு எதிரான வகையில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் 130-க்கும் மேற்பட்ட வட்டார கல்வி அலுவலர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அவற்றை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் இத்தேர்வின் வெற்றியாளர்களுக்கு உடனடியாக சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகளை முடித்து அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும் என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ பிஇஓ எக்ஸாம் என்னாச்சுன்னு அப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து எந்த அப்டேட்டும் என்கிட்ட இருக்காது, பிகாஸ் டிஆர்பிஏ வந்து இன்னும் வந்து எந்த அப்டேஷனும் கொடுக்கல. நான் சொல்லுவேன், நம்ம ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தா சொல்கிறோம் சார்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இப்போ இந்து நாளிதழே வந்து இதோட அவங்க வந்து அவங்களோட கவனம் இந்த பிஓ எக்ஸாமில் திரும்பி அவங்களே வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பப்ளிக் அதாவது இந்த ஆர்டிக்கிளை படித்த பிறகாவது டிஆர்பி வந்து கொஞ்சம் வேகமாக பிஓ எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தாங்க, நல்லாயிருக்கும். நன்றி. மேலும் தகவல்களுக்கு 100%-உடன் இணைந்திருங்கள். நன்றி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லைனர் மாதிரி தான், சரிங்களா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தான் வந்து ஆர்டிக்கிளாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே தவிர இன்னும் டிஆர்பி பக்கத்துலேருந்து எந்த விதமான பதிலும் இது வரைக்கும் கொடுக்கப்படலை. நன்றி.